திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற நாங்குநேரி அப்படின்னு சொல்லப்படுற ஊர்ல ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை சக மாணவர்கள் எல்லாம் 15-17 வயசு பசங்க அருவாள் எடுத்துட்டு போய் வீடு புகுந்து வெட்ட போறாங்க. வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எதை பற்றினா, இந்த நாங்குநேரி அந்த ஏரியாவில் பிரச்சனை போயிட்டுருக்கு, பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூபர்ஸும் எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் இதான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவான டாபிக் தான், ஏன்னா 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை சக மாணவர்கள் எல்லாம் 15-17 வயசு பசங்க அருவாள் எடுத்துகிட்டு போய் வீடு புகுந்து வெட்ட போகிறாங்க. 12th படிக்கிற பசங்க கையில் அருவாள் எடுத்துகிட்டு போய் கூட படிக்கிற பையனை வெட்டியிருக்கானுங்க. அருவாள் எடுத்துகிட்டு போய் வீடு புகுந்து வெட்ட போகிறாங்க. நான் மேலே நீ கீழே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு கூட்டம் பிரிச்சுட்டு இருக்கு தெரியுங்களா? நீ தான் பெரிய ஆள், நாங்கள் ஆண்ட சாதி, நீங்கள் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்கள. அந்த விஷயத்தோட ரெஃப்ளெக்ட் தான் இந்த 12th வகுப்பு மாணவன் கூட படித்த பசங்களை போய் வெட்டியிருக்கானுங்க. ஒரு அருவாளை வச்சு மாற்றி வெட்டியிருக்கானுங்க. யோசிச்சு பாருங்கள், அவனுங்கிட்ட அது கூட கிடைக்கல, ஏதோ காட்டு வேலைக்கோ துறப்பு வேலைக்கோ யூஸ் பண்ண ஒரு பொருள் எடுத்துட்டு வந்து எடுத்து அடிச்சிருக்கானுங்க. உன்னை புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இதை நீங்கள் நிறைய பேர் பேசி பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய திரைக்கதை எடுக்கி வசனம்லாம் பேசி பயங்கரமான பூம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த ஒரு உக்கரத்தை தூண்டி விட்டுருப்பானுங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது, இன்னும் இதெல்லாம் சாதி ஒன்முடை அப்படின்ற சாதி சம்பந்தமான விஷயங்களில் மக்களை திருப்பியிருப்பானுங்க. இதில் இன்னொரு ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், இதுக்கப்புறம் மதத்தை வச்சும் சாதியை வச்சும் கொஞ்சம் பெருசாக பூம் பண்ணுவாங்க. ஏற்கனவே அங்கங்கே நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை தமிழர்கள் மத்தியில் மட்டும் பெருசாக காட்டுவாங்க. அது உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த டைமிங்கில் இது இன்னமும் பூதாகரமாக்குறாங்க. எப்படிலாம் பண்ணால் சென்சிட்டிவ் ஆகும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில் சென்சிட்டிவ் ஆக்கணும் அப்படின்ற விஷயங்கள் ஒன்று எதர்ச்சியாக நடக்குது, இல்லை நடத்த வைக்கப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே அந்த வியூ இருக்கும் கண்டிப்பாக. ஒரு நியூஸ் நடக்குதுன்னா அந்த நியூஸோட பின்னாடி இருக்க அரசியல் புரிஞ்சுக்கிட்டு தான் பார்ப்பீங்க. இந்த வீடியோவும் அதே மாதிரி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக பள்ளிக்கூடங்கள் இந்த சாதிய பெருமையான பேசுறானா இப்படினு அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம பரிசோதிக்கணும் போல இருக்கு. அப்பேற்பட்ட கொடுமை ஒண்ணு இப்ப நாங்குநேரியில் அரங்கேறி இருக்கு. அது நாங்குநேரி அப்படின்ற ஏரியால நடக்கிற பிரச்சனை தான் எல்லா யூடியூபர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் அப்புறம் பேசுறீங்க அப்படின்னா நம்ம அதை பத்தி பேசவே போறது இல்லை. அதுக்குள்ள இருக்க அரசியலை தான் பேச போறோம். இப்போ ஒரு சாதி ஒண்ணு கொடுமை மேலே கீழே அப்படின்னு எல்லாம் பேசுறீங்கல்ல, ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசெண்டா ஃபகத்வாசல் அந்த மாமன்னன் படத்துல அந்த சதிகள் நம்மளை ஒடுக்குறாங்க, உட்கார கூட விட மாட்டாங்க. ஒரு சேரை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு அந்த படத்தில், அப்படிதான் அது சேரில் உட்காரதான் கான்செப்டாகவே இருக்கும். ஆண்ட சதிகள் வந்து கீழே இருக்கவங்கள ஒரு சேரில் கூட ஈக்குவலாக உட்கார வைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் அந்த கதைப்படி. அது அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்துச்சு. ஓகே, நமக்கு நடக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு ஆறுதலாக இருந்துச்சு அந்த படம். அப்படி போயிட்டு இருந்துச்சு, பாசிட்டிவ் சைடில் லைட்டாக போயிட்டு இருந்துச்சு. அது நெகட்டிவ் சைடு மாற்றப்பட்டது எப்போன்னா ட்விட்டரில். இவர் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலீஸ் பண்ணாப்ல ஒரு போஸ்டர், அந்த போஸ்டர் கீழே பயங்கரமாக பூம் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஆண்டசாதின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள், இந்த ஆதிக்க வன்மம் இருக்கும்ல அந்த கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா ஃபகத்வாசியில் கொண்டாட ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லா கேஸ்ட்டும் இப்போ நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு குரூப்னு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சரி ஓகே இவங்க மட்டும் பண்ணுறானுங்க ஒரு ஆதாயத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி வழட்டி விட்டுருவான். ஆனால் ஆண்ட சாதின்னு சொல்லக்கூடிய மேல் சாதின்னு சொல்லக்கூடிய எல்லா இனங்களும் ஃபகத்வாசல் எங்களுக்கு தான், எங்களை பற்றி தான் பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஃபகத்வாசல்ன்ற கேரக்டர் முக்கியம் கிடையாது, அங்கே இருக்க அந்த வன்மம் எங்களுக்கு கீழே தான்டா நீங்கள் அப்படின்னு காட்டக்கூடிய வன்மத்தை அங்கே தூக்கி பிடிச்சானுங்க. அது ட்ரெண்டாச்சு, எல்லாருக்குமே தெரியும், நம்மளே இதை பற்றி பேசியிருந்தோம். அப்போவே நான் சொல்லியிருந்தேன், நம்மளை சுற்றி பெரிய ஒரு அரசியல் கட்டமைக்கிறாங்க, கவனமாக இருங்கன்னு சொன்னேன். அந்த கவனமாக இருங்கன்னு சொன்னது விஷயங்களோட விளைவு தான் இது. 12th படிக்கிற பையன், அந்த பொண்ணு 9th படிக்குது. ஒரு பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வீட்டில் சொல்லி வளர்ப்பாங்க. அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளையை, அதுவும் சின்ன பிள்ளை, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும், அண்ணனை வெட்ட வரானுங்க, உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து. இத்தனைக்கு 12th படிக்கிறீங்களா அடே, உங்களுக்கு என்னடா தெரியும், நானும் ஏரியா விட்டு ஏரியா போய் பஞ்சாயத்து பண்ண வேண்டாம் ஒரு காலத்தில், அது முட்டாள்தனம் புரியுதா உங்களுக்கு. பக்கத்து ஏரியாக்கு இந்த ஏரியாவுக்கு சண்டை வரும், அதெல்லாம் ஓகே காமனாக எல்லோரும் பண்ணுறது தான். சாதிய ரீதியாக பண்ணுறது சாதாரண விஷயமே கிடையாது, இது ரொம்ப பெரிய சென்சிட்டிவான டாபிக். இதன் மூலியமாக ஒரு ஊருக்கே பிரச்சனை வரும், ஒரு மாநிலத்துக்கே பிரச்சனை வரும். ஸோ இது ரொம்ப கவனிக்கக்கூடிய விஷயம். இந்த விஷயத்தை எப்படி பேரண்ட்ஸ் கவனிக்காமல் விட்டாங்க, எப்படி ஸ்கூலில் கவனிக்காமல் விட்டாங்க, ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருக்கானுங்க, இந்த பசங்களை வார்ன் பண்ணியிருக்கானுங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணுறானுங்கன்னு. ஸோ இது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். இந்த டாப்பிக்கை உங்கள் முன்னாடியே அணைச்சிருக்கலாம், அணைக்க விடாமல் அதை எரிய விட்டது அங்கே சுற்றி இருக்கவங்க, உங்கள் பேரண்ட்ஸ், இங்கே இருக்க கட்டமைப்புகள். நீங்கள் எல்லாரையுமே குறை சொல்கிறீங்களா அப்புறம் அப்படின்னா, ஆமாம் உண்மையிலே எல்லாரையும் குறை சொல்லணும். யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்க மந்திரிகள் அமைச்சர்கள் கூட ஒரு சில இடத்துல பப்ளிக்கில் நீ இந்த சாதிதானமா அப்படின்னு சொல்லி சென்சிட்டிவ் ஆச்சு பார்த்தீங்கல்ல. ஸோ அதுக்கு என்ன கண்டனம் தெரிவிச்சிங்க, அதுக்கு அந்த பதவியே தூக்கியிருக்கணும். உங்களுக்கு இருக்க பொறுப்பு என்ன, எல்லா மக்களையும் சரியாக பார்க்கணும். நீங்கள் தான் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் தான் விடுதலை கொடுக்க வந்திருக்கோம், நாங்கள் தான் அவங்களுக்கு ஆதரவு அப்படிலாம் பேசுகிற ஒரு கூட்டம், நீ அந்த சாதிதானமா அப்படின்னு கேட்கலாமா பொது வெளியில்? அப்போ அந்தளவுக்கு புரிதல் இல்லாதவர் தான் அந்த பதவியில் இருக்காரா? அந்த பதவி எதுக்கு கொடுத்தீங்க அவருக்கு? அந்த புரிதல் இல்லைன்றக்காக அந்த பதவி கொடுத்தீங்களா, இல்லை அவருக்கு அந்த ஆளுமை, அதாவது
நான் மேல நீங்க கீழன்ற ஆளுமை இருக்கனால கொடுத்தீங்களா? கேள்வி வருதுல, இந்த கேள்வி யாருமே கேட்க மாட்டீங்க. ஆனா சாதாரண மக்களுக்குள்ள அடிச்சுக்காங்க பாத்தீங்களா, நீ மேல சாதி கீழே சாதின்னு. அதை மட்டும் ஏன் பூம் பண்றீங்க? ஆளும் வர்க்கத்துல உங்களை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு தொடர் இருப்பாரு, தெரியும்னா உங்களுக்கு. அவர் அங்கே போகும்போது அவருக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு இவங்க சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. கதை பார்த்துருப்பீங்களே நீங்களே. அரசியல்வாதிகள் வட்டாரத்தில் இது இருக்கும் போது சாதாரண சின்ன பசங்க மைண்டில் எப்படி இது போய் பதியும்? அப்போது பூம் பண்ணுறீங்க, நீங்கள் இதை வாலண்டியாகவே இதை வளர்த்துருக்குறீங்க. இது இருக்க வரைக்கும் தான் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். அதனால தான் அதை அணைய விடாமல் அப்பப்போ அதில் பெட்ரோலோ எண்ணெயை ஊற்றிட்டு இருக்கீங்க. இப்போ பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்கீங்க, ஏன்னா எண்ணெய் ஊற்றினா கூட கொஞ்சம் நின்று எரியும், பெட்ரோல் ஊற்றினா குப்புன்னு எரியும். ஸோ இவங்க பெட்ரோல் ஊற்றிட்டு இருக்காங்க, கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இதுக்கப்புறம் மதம் சார்ந்த, இனம் சார்ந்த, சாதி சார்ந்த விஷயங்களை கவனமாக கவனிங்க. யார் என்ன பேசுகிறா, எப்படி பேசுகிறான்னு கவனிங்க. நம்மளை தூண்டி விடுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. மக்களாகிய நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் சொல்ற வார்த்தையை ரிப்பீட் பண்றேன், அகைன் கவனமா இருங்க. 60 வருஷத்துல அரசாங்க பள்ளியை நீங்க எப்படி சீர்திருத்திருக்க வேண்டும், அதை செய்ய தவறிட்டீங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே மாத்தி 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 என்னையா செஞ்சு வச்சிருக்கீங்க சமுதாயத்தை? இங்க பல அரசியல் தலைவர்கள் திருந்தலனா, கண்டிப்பா நீங்க செய்யக்கூடிய இந்த ஓட்டு அரசியல் ஜாதிய ரீதியாக மட்டுமே ஓட்டு அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத உண்மையை ஒத்துக்கோங்கயா. இந்த பையன் விஷயத்தை பாத்தீங்க, இதை நான் முன்னாடியே எச்சரிச்சேன் உங்களுக்கு. இது கவனமா இருங்க, உங்களுக்கு வந்து பிரச்சனை வரப்போகுது, இதை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடக்க போகுதுன்னு சொன்னேன். கேட்டிங்களா? ஓகே, இப்போ மேட்ருக்கு வருவோம். இந்த பகத் வாசல் மேட்டர் பேசிட்டு நம்மள இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு, ட்விட்டர்ல தான் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி போட்டுருக்காப்ல, நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க போல, அதுக்கு போஸ்ட் போட்டாப்ல. அந்த போஸ்ட்ல ட்ரெண்டிங் என்ன இருக்குன்னா, இந்த கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா இந்த பகத் வாசல் வீடியோல தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா ஆண்ட சாதி மக்களுடைய கூட்டம் ஃபுல்லா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கு. எல்லா ஆண்ட சாதி மக்கள்கிட்ட ஒன்னும் சொல்லிக்கிறேன், யாருமே ஆண்ட சாதி கிடையாது. நம்மளை வச்சு இங்க பெரிய பொலிட்டிக்கல் கேம் போயிட்டு இருக்கு, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கூட சிந்திக்காம நம்ம பசங்க, காலேஜ் பசங்க நிறைய பண்றாங்க. பழையலாம் சொன்னா கேளுங்கடா, என்ன வச்சு கேம் ஆட போறானுங்க. அந்த கேம்ல நம்ம பகடையாயிடக்கூடாது, கவனமா இருங்க. சாதாரணமா கடந்து போயிருங்க. இப்ப இவர் சொல்லிட்டு இருக்காரு, மதம் சார்ந்த ஒரு விஷயம் நடந்தே தீரும் சொல்லிட்டு நீங்க நம்பக்கூடிய பாரிசாரன் சொல்றாரு, இதையும் கவனமா கவனிங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை கொங்கு மண்டலம், அப்புறம் கோவை மாவட்டம். கவனமா இருங்க, கவனமா இருங்க. பாஜக ஆர்எஸ்எஸ் கூட்டணிகளும் இந்த மத கலவரம் வேண்டும்னு விரும்புது. அப்ப இந்தியாவை மத கலவரத்தை நோக்கி இந்த இரண்டு கட்சிகளுமே வழிநடத்த போகிறார்கள். நான் கூட ஒரு சாதாரண ஆள் தாங்க, எனக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது, நம்ம அவ்வளவா பொலிட்டிக்கல் ஞானம்லாம் கிடையாது. இவர் ஊறி போனவர் தானே, பழந்தண்ணு கொட்டை போட்டவர் தானே பாரிசாலன். அவர் என்ன சொல்கிறான்னு கவனிச்சிங்களா? ஒன்றுமே தெரியாத கதிர் நான் சொன்னேன் மதக்கலவரம் சாதி கலவரம் கொண்டு வருவாங்கன்னு. எல்லாம் தெரிஞ்ச பாரிசாலன் சொல்கிறார், என் பேச்சைக்கு காட்டியும் தயவு செய்து இந்த மனுஷன் சொல்கிறது தான் கேளுங்க. சாதி கலவரம் இங்கிட்டு சவுத்து திருச்சி மதுரை இந்த சைடு ஃபுல்லாக எல்லாருமே இந்த சாதி அதை பற்றி தான் பெருசாக பார்ப்பாங்க. மதத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாம் அண்ணன் தம்பியாக தான் பழகுவாங்க. ஆனால் சாதியை பற்றி கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது, எனக்கு தெரியும். நான் மதுரைக்காரன் தான், எனக்கு தெரியும். இந்த சைடு ஃபுல்லாக சாதி ரீதியாக பிரச்சனைகள் தான், பூம் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டி தான் அதிகம். புரியுதா? நான் பார்த்துருக்கேன். ஸோ பாசிபிலிட்டி தான் அதிகம். ஆனால் கோவை இந்த சைடெலாம் இதை பார்க்க மாட்டானுங்க பெருசாக. சென்னை சைட்லாம் முடியினா போப்பா அப்படின்னு போயிடுவாங்க, சாதியை பற்றி பேசுனீங்கன்னா. ஏன்னா எல்லாமே கலந்து இருப்பாங்க. ஆனால் அங்கே இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது, மதவாதம். ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எங்கே எதை வச்சு அடித்தா எவன் அடி வாங்குவான் அப்படின்றது தெரிஞ்சு வேலை பார்க்குறானுங்க. அவனுங்களுக்கு இதே வேலை, நம்மளை என்ன பண்ணலாம், எப்படி பிரிக்கலாம், எப்படி ஆகலாம், இதுதான் அவனுங்களுக்கு வேலை. ஸோ அவனுங்க நுணுக்கமாக இறங்கி வேலை பார்த்துட்ருக்கானுங்க. அப்போது இதை தடுக்கணும்னு நினைக்கிறேன், நாமளும் நுணுக்கமாக வேலை பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, மாநாடு படம் தான் திருப்பி உங்களுக்கு சொல்லணும். அதில் என்ன பேசுவாங்க, அந்த டைலாக்லாம் நீங்கள் வெறும் டைலாக்கு சும்மா வசனம் கற்பனையில் எழுதிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய முட்டாள்தனம். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, இனிமே அதை புரிஞ்சுக்க வேண்டிய கடமை உங்கள் கிட்ட தான் இருக்குது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். சொல்கிற கடமை என் கடமை, நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் சேர்த்துக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அது எத்தனை நாள் காலம்னு எனக்கு தெரியாது, ஃபேஸ்புக் இன்னும் கொஞ்ச நாளில் முடக்கிடுவானுங்க. ஸோ பல பிரச்சனைகள் எதுவுமே வரும், சொல்ல வேண்டியதாக இன்டெரக்டாக சொல்லிட்டேன், அங்கங்கே டேரெக்டாகவும் சொல்லிட்டேன், கவனிக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. ஓகே, இதோட இந்த விட முடிஞ்சிருச்சு. இந்த மாநாடு படத்தோட இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் திருப்பி ரீக்ளிப்பாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏதோ நடக்குது, நடந்துட்டு போட்டா I'm not bothered about that. பட் எனக்கு அஸ்பெக்ட் பிளான், மாநாடு நடக்கணும், சிஎம் சாகணும், அதோட பழி அந்த ரவி மேல விழணும், கலவரம் வெடிக்கணும், கலவரம் வெடிக்கணும், கலவரம் வெடிக்கணும். ஒரு சமுதாயத்து மேல எத்தனை தடவை தான் சார் பழி போட்டுக்கிட்டே இருப்பீங்க? இந்த விட்டு எங்களால வெளில வரவே முடியாது சார். என்னடா சமுதாயங்க விதாயம் பேசிட்டு இருக்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி மதம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது பூதாகரமாக பேசப்படும், பூதாகரமாக ஆக்கப்படும், நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும். இந்த மக்கள் யார் தெரியும்ல, நாங்க பிளான் பண்ற வாழ்க்கையை வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டான்னு வையன், ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதாண்டா டாபிக், ஐபிஎல் வேர்ல்ட் கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்க, அவனுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க? எலெக்ஷனுக்கு முன்னாடி மதம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது பூதாகரமாக பேசப்படும், பூதாகரமாக ஆக்கப்படும், நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும். நீ வேடிக்கை பார்க்கவங்களை காப்பாத்த நினைச்சா நான் மேடையிலேயே வெடிக்கணும், நீ மேடையில் இருக்கவங்களை காப்பாத்த நினைச்சா நான் வேடிக்கை பார்க்கவங்களை வெடிக்கணும், நீ 1000 முறை சத்து சத்து திரும்ப
வந்து அதை தடுக்க நினைச்சாலும் நானும் ஆயிரம் முறை திரும்ப திரும்ப வந்து அதை திருப்பி செய்ய வேண்டாம். It will be a never ending story. I just want to put a full stop to that. நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும். சிஎம் செத்தா சாகுண்டா. அவன் சொன்ன மாதிரி நீ அந்த டே கிராஸ் பண்ணி போயிட வேண்டியது தானே. எப்படி முடியும்? எவனோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக சிஎம் சாகணும். அதுல அவன் மாட்டிக் கூடாதுன்றதுக்காக பழியை தூக்கி ஒரு மதத்து மேல போடுறான். அதுக்காக கலவரத்தை தூண்டுறான். நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு தலைவர் அசாசினேட் பண்ணிட்டு இந்த சமுதாயம் தான் பண்ணுச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா? அதுல கூட எனக்கு சந்தேகம். நிச்சயமாக மத கலவரங்கள் நடக்கும். மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அவன் வீட்டில் போய் நான் சாப்பிட்ருக்கேங்க. அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா பக்கத்துலேயே வீடு இருக்கும், ஸ்கூல் பக்கத்துலேயே வீடு இருக்கும், அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவோம். ஸோ அப்படி ஒரு கட்டமைப்பில் வாழ்ந்தோம் நாங்கள். இப்போ எப்படி இருக்குன்னா, நீ அவன் நான் அவன் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இருக்குது. இந்த புரிதல்லாம் இல்லாத டைமிங்லேருந்து கடந்து வந்தேன் தான் நான். நானும் ஒன்றும் பெரிய ஞானின்லாம் நான் சொல்லலை, நானும் அதை தாண்டி வந்தவன் தான், ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்த்து வந்தவன் தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, இது மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு, உளவியல் கட்டமைப்பு. இதனால் ஒரு சல்லி பிரயோஜனம் நமக்கு கிடையாது, அதாவது சாதாரண மக்களுக்கு கிடையாது. இதனால் ஆதாயம் அடையக்கூடியவங்க பெரிய பெரிய முதலைகள் தான். உங்களுக்கு இதில் ஒன்றும் கிடைக்காது, இதில் துன்பம் மட்டும்தான் அடைவீங்க. ஓகே மக்களே, ஹரியானா ஒரு எக்ஸாம்பிள்.